Hi guys, welcome back to my channel. In this video, we will talk about the preview of the video. Create project kudunga create project kudutona ipo image venum rendu image select panikira image la peri image and videos indha or image um innor image um add panikira ipo rendu image add paniyaachu idha peete idha click pannunga idha click pannona add effect la peete resolution warp kudunga Tiles, standard city. இதை கொடுத்தாச்சு இதை பெரிய கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் டைல்ஸ்ல இருந்துட்டு மிரர் கொடுத்துருங்க மிரர் கொடுத்து எனேபிள் பண்ணிடுங்க திரும்பி இதை கிளிக் பண்ணி எஃபெக்ட் ஆட் எஃபெக்ட் ஆட் எஃபெக்டில் போயிட்டு மூவ் அன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அதில் போயிட்டு ஸ்விங்கு கொடுங்க ஸ்விங்கு கொடுத்து ஸ்டாண்டர்ட் செட்டிங் ஸ்விங்கில் போயிட்டு மூணு பாயிண்ட் வச்சுக்கணும் மூணு பாயிண்ட் தேவையில்ல ஸ்விங்கில் போயிட்டு ஃப்ரீக்குவென்சியை வந்து 1.00 வச்சுக்கோங்க 1.00 ஹேர்ட்ஸ் ஆங்கிள் ஒன்ல வந்து -4 ஆங்கிள் டூல +4 வச்சுருங்க திரும்பி ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டு ஆட் எஃபெக்ட்டு ஆட் எஃபெக்டில் போயிட்டு ரெசலேஷன் வார்ப்பில் போயிட்டு பின்ச் பல்ஜ் இந்த இருக்குது பார்த்தீங்களா அது ஸ்டாண்டர்ட் செட்டிங் பின்ச் பல்ஜில் போயிட்டு ஸ்ட்ரென்த்தில் போயிட்டு மூணு பாயிண்ட் வைங்க சென்டரில் லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு வந்து 1 வைங்க ப்ளஸ் 1.00 செகண்டில் வந்து 0.00 மட்டும் 0.00 வைங்க லாஸ்டில் வந்து -70 -70 வச்சாச்சு வச்சோன்னே கிராஃபில் போயிட்டு கிராஃபில் போயிட்டு டிசேபிள் ஓவர் ஷூட் இதில் வந்து நான் வைக்கிற மாதிரியே வைங்க வச்சுட்டு இதை காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணியாச்சு காப்பி பண்ணோன்னே திரும்பி வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் ஸ்ட்ரென்த்து பேஸ்ட்டில் போயிட்டு இதை கிளிக் பண்ணுங்க இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு இப்போ போயிட்டு ரேடியஸை ஃபுல்லாக வைங்க ரேடியஸை ஃபுல்லாக வச்சாச்சு இதை கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட்டு மூவ் ட்ரான்சாக்ஷன் பல்ஸ் சைஸ் கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் பல்ஸ் சைஸில் போயிட்டு ஃப்ரீக்வன்சியில் கையை வைக்க வேணாம் ஸ்ட்ரிங்கில் போயிட்டு ஸ்ட்ரிங்க் வேண்டாம் க்ரோ க்ரோவில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு அதேமாதிரி மிடில் ஒரு பாயிண்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு வந்து 2.00 வைங்க செகண்ட் பாயிண்ட்டுக்கு வந்து 1.00 வைங்க அச்சாச்சா அடுத்து கிராஃப் அதிலே போயிட்டு கிராஃப் பண்ணுங்கள் பல் சைஸில் போயிட்டு க்ரோ கிராஃப் இதில் போயிட்டு பேஸ்ட் பேஸ்ட்டு பண்ணியாச்சு திரும்பி போயிட்டு எஃபெக்ட்டு பல் சைஸ் ஸ்ரிங்க்கு
மிடில் வந்து ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க, லாஸ்ட்டில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. மிடில் வந்து 1.00, லாஸ்ட்டு வந்து 0.00 இருக்கட்டும். இப்போ உங்களுக்கே தெரியும் ஃபேக் ஜூம் அவுட்டு. இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு திரும்பி எஃபெக்ட்டு கிராஃப் போயிருங்க, சின்க்கு. இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க, சிங்கில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி அதை அப்படியே மாற்றி விட்ருங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு, திரும்பி இதை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டு பல்ஸு இதெல்லாம் வந்து ஸ்ரிங்க்கு போய்க்கோங்க. ஸ்ரிங்க்கு போயிட்டு கிராஃபு அட்ஜஸ்ட் பண்ணதை நான் அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி பண்ணிடுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு எனேபிள் ஓவர் ஷூட் இதை அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எப்படி தேவைப்பட்டோ அந்தமாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அட்ஜஸ்ட் பண்ணோடனே இதை கிளிக் பண்ணிட்டு ப்ளர்ரு ஆடு, ஆட் எஃபெக்ட், ப்ளர், மோஷன் ப்ளர், ஆட் எஃபெக்ட்டு, திரும்பி ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஆட் எஃபெக்டை கொடுத்துட்டு கெப்பாசிட்டி விசிபிலிட்டியில் போயிட்டு ஃபேட் இன் ஃபேட் அவுட் இதில் வந்து 0.20 seconds மட்டும் வச்சுக்கோங்க. 0.20 seconds மட்டும் வச்சுக்கோங்க, கிளிக் பண்ணிடுங்க. திரும்பி ஆட் எஃபெக்டு, கலர் அண்ட் லைட்டு, சேச்சுரேஷன் வைப்ரேஷன் போயிட்டு அதேமாரி 2 points வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டில் ஒரு பாயிண்ட்டு, மிடில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சேச்சுரேஷன் தேவைப்படுதோ அந்தமாதிரி வச்சுக்கோங்க. நான் -40 கிட்டே வச்சுக்கிறேன். வச்சாச்சு, ஓகே கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஃபேட் இன் ஃபேட் அவுட் இதை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டு காப்பி எஃபெக்ட் நெக்ஸ்ட்டு லேயரில் போய்ட்டு இந்த திரும்பி எஃபெக்ட்டு பேஸ்ட் எஃபெக்ட். நீங்கள் ப்ரிவியூ பார்த்தமாரி வீடியோ எடிட்டிங் பண்ணியாச்சு. ஆல் தான் கைஸ், இன்றைக்குள்ள வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நம்புறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பார்க்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.